என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா, காசாவி தொலைஞ்சதெல்லாம் ஒரு கேஸாமா இல்ல காசாவி தொலைஞ்சதெல்லாம் ஒரு நியூஸாமா? கால் பக்கத்துக்கு போட்டிருக்காங்க அந்த நியூஸ, காசாவி தொலைஞ்சிருச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிட்டாங்க. இது பரவாயில்ல, பிரேக்கிங் நியூஸ்ல போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஐஸ்வர்யா வீட்டில் தங்கம் காணாம போயிடுச்சு, அது ஒரு நியூஸு, உண்மையிலே களவாடிட்டாங்க, பரவாயில்ல. சௌந்தர்யா ரஜினிகாந்தோட கார் சாவி காணாம போயிடுச்சு, இதுதான் பரபரப்பான நியூஸு. அந்த கார் சாவி மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்னா அவங்களோட உசுறு அந்த கார் சாவியில் தானே இருக்கு. அதை போட்டாத்தான் இதயத்திலேருந்து ரத்தம் பம்ப் ஆகி உடம்பு பூரா ஓடும், இல்லைன்னா ஒரு மணி நேரத்தில் அடைச்சிக்கிட்டு போயிடும். அப்படித்தானே அவன் அப்படி தான் போட்டாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டாங்க. கார் சாவியை காணும், அவன் காரை காணும், பைக்கை காணும், பிள்ளையை காணும், பொண்டாட்டியை காணும், ஊருக்குள்ளே ஏகப்பட்டது காணும். சில நேரத்தில் கண்ணுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ இருக்கிறது இல்லை, கூட இருந்தது இருக்கிறது இல்லை. இல்லை இந்த நியூஸை எந்த அளவுக்கு பரபரப்பாக, சாதாரணமாக பைக்கு காணா போச்சுன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடு, எத்தனை பேர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? என்னென்ன காணா போச்சுன்னு கொடுக்குறாங்க தெரியுமா? எனக்கெல்லாம் மானம் மரியாதை வெக்கம் எல்லாம் காணா போச்சு. அதையெல்லாம் நம்ம எங்கே போயிச்சு? இல்லை இது ஒரு நியூஸ், இந்த நியூஸை வந்து பரபரப்பாக ஸ்லைடு போட்டு காமிக்கிறாங்க எல்லா இடத்துலையும். இவங்களை என்னத்தை சொல்லு, நம்ம என்ன பண்ணுறது? அந்த அம்மா என்ன நினைக்கும், ஏன் கார் சாவிதான காணா போச்சு, ஓம் கார் சாவி காணா போன மாதிரி பதற பின்னாடி பீஜியம் மூட போடுறாங்க. ஸோ இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. அந்த கார் சாவி என்ன விஷயம்னா, ரேஞ்ச் ரோவர் பொதுவாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று காணா போச்சுன்னா டூப்ளிகேட்டு உடனே கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இங்கே ப்ராசஸ்ஸு கம்ப்ளைண்ட்டு போய் கொடுத்தாதான் அவன் டூப்ளிகேட் சாவியை கொடுப்பான், இல்லைன்னா அவன் கொடுக்க மாட்டான். அதுக்காகத்தான் அந்த அம்மா கம்ப்ளைண்ட்டுக்கு போயிருக்கேன் தவிர, யாரும் ஏன்னா காரை திருறதுல ஒரு நியாயம் உண்டு. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல ஏதாவது காணாமல் போனால் தான் கம்ப்ளைண்ட். அதான் எனக்கு அது வந்து காரு காணாமல் போயிருந்தால் கம்ப்ளைண்ட் ஓகே, அவ்வளோ வியப்பா. காரில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருள் இன்ஜினை காணாமல் போனதுன்னா கம்ப்ளைண்ட். கார் சாவியை தொலைச்சிருச்சு, காணாமலாம் போகலை, தொலைச்சிருச்சு, தொலைச்சது கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இவங்க அப்படியே முளைச்சிக்கிட்டு கிளப்பிக்கிட்டாங்க. அச்சுச்சோ போச்சு, ரஜினிகாந்த் இனிமே பாவம் நடந்துல போக வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்க அந்த சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி அந்த கார்லேயே தானே வாழ்றாங்க, குளிக்கிறது, படுக்கிறது, படிக்கிறது, படத்துக்கு டிஸ்கஷன் பண்றது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், இது அத்தனை அந்த கார் படத்துல கொண்டு அவங்கள மூடிக்கிட்டு வேற ஏதாவது ஒழுங்கு நியூஸா போடுங்க.